ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுஷ்கோடியில் கடலுக்குள்ளே காற்றாலைகள் நிறுவ போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டில் 4000 மெகாவாட் அளவு மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் தனுஷ்கோடியில், அதாவது தனுஷ்கோடி எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது, ஓகேவா. ஸோ அங்கே வந்துட்டு கடலுக்குள் காற்றாலைகள் அமைக்க வந்து மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக 350 கோடி திட்ட மதிப்பில் ஆராய்ச்சி மையம் ஒன்று வந்து தனுஷ்கோடியில் நிறுவ போகிறாங்க, ஓகேவா. அதுக்கு வந்து 75 ஏக்கர் நிலம் வந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தலா 8 மெகாவாட் திறனுடைய 2 காற்றாலைகள் வந்து நிறுவி அங்கே மின் உற்பத்தி எப்படி இருக்குன்னு பரிசோதிக்க போகிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த புதிய முயற்சி வெற்றி பெற்றால் கடலில் வந்து காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தனுஷ்கோடியில் வந்துட்டு 2 மின் திட்டங்கள் உருவாக்க போகிறாங்க, ஓகேவா. ஸோ ஒன்று வந்து கடலுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி, இன்னொன்று வந்து சூரிய ஒளி அதாவது சோலார் மின் உற்பத்தி வந்துட்டு பண்ண போகிறதா சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இலக்கு அதாவது தேசிய காற்று சக்தி நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இலக்கு வந்து இலக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, தமிழகம் மற்றும் குஜராத் கடலில் வந்துட்டு 2030 ஆண்டுக்குள்ளே 30,000 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையம் அமைக்க இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுக்கடுத்து இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த மன்னார் வளைகுடா அந்த இடத்துல, அது எங்கே இருக்குன்னா தனுஷ்கோடியில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ அங்கே வந்துட்டு காற்றோட வேகம் எப்படி இருக்குன்னா 29 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து 29 கிலோமீட்டர் வந்து காற்றின் வேகம் இருக்குது சொல்றாங்க. அதே மாதிரி கட்ச் வளைகுடா இருக்கு இல்லையா, குஜராத்தில் இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு 24.5 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து 24.5 கிலோமீட்டர் வந்து வேகம், காற்றின் வேகம் இருக்குன்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ அதனால தான் தமிழகம் மற்றும் குஜராத் பகுதிகள் வந்துட்டு இந்த காற்றாலை மின் நிலையம் அமைக்க வந்து தேர்வாயிருக்கு, ஓகேவா. ஸோ அங்கே தான் அதிக அளவு காற்று வீசப்படுது. ஸோ அதனால தான் அங்கே அந்த இடங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அண்ட் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வந்து தமிழ்நாடு, அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதாவது 55% ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதுக்கான காரணமான மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கன்னியாகுமரி, நெல்லை, திருப்பூர், கோவை, ஓகேவா. இதில் உற்பத்தி ஆகிற காற்றாலை மூலமாக தான் மின் உற்பத்தி அதிகமாக எடுக்கப்படுது. அண்ட் டெல்லியில் வந்து விண்ட் எனர்ஜி மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க, ஓகேவா. 27-30 2022 நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டின் மூலமாக காற்றாலை மின் உற்பத்தி துறையில் உலக முதலீட்டை வந்து இந்தியா பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது, ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் டாபிக். தனுஷ்கோடியில் இந்த கடலுக்குள்ளே இந்த காற்றாலைகள் நிறுவுறது பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து இன்னொரு முக்கிய ஸ்கீமோடு உங்களை பார்க்குறேன், ஓகேவா. தேங்க்யூ.